any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand கௌதமி வந்து அவங்க கமல் சார் விட்டு பிரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என் மகளினுடைய நலனுக்காக தான் நான் பிரிகிறேன்ற மாதிரியான சில வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாங்க. அதை இப்போ நிறைய பேர் வந்து கமல் சாருக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா கமல் எந்த விதத்தையும் வந்து ஒரு வேடமோ அல்லது வந்து மறுப்போ அதை பற்றி கவலையே படலை. கமல்ஹாசன் பற்றி உங்களுக்கு தெரியாமலா இருக்கும். அந்த மாதிரி வார்த்தை என்னுடைய மகளுடைய பாதுகாப்புக்கு வந்து கொண்டு அவர் போய் ஒவ்வொரு தடவை தான் போய் வந்து கெஞ்சி கெஞ்சி அந்த பொம்பளை கிட்ட பின்னாடி போயிட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயமா கிடையாது. சொடக்கு போட்டால் வந்துடுவாங்க சார். ஒரே ஒரு உதாரணம் வந்து நீங்கள் விருதுநகரில் அது ஒரு நட்சத்திர தொகுதி. ராதிகா சரத்குமாரை விஜய் பிரபாகருக்கு எதிராக இறக்கியிருக்காங்க. ஒரு விஜய் பிரபாகரனுடைய வயசு ஒரு 32 வயசு. ஒரு சும்மா ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டால் என்ன வேணாலும் பேசலாம் தெரியுங்களா, என்ன வேணாலும் பேசலாம். வந்து ஒரு இடத்துல கூட ராதிகா சரத்குமாரை ஒரு இதாக கூட பேச எங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து பார்க்குறேன். இதுதான் பலம். வந்து நீங்க இந்த நேரத்துல வந்து கமல் மீது ஒரு அஸ்திரத்தை வந்து பயன்படுத்துறீங்க, என் மகளுடைய பாதுகாப்பு. அது நடந்து முடிஞ்ச கதைங்க. வந்து இந்த இடத்துல நீங்க ஏன் சொல்றீங்க, அது ஃபுல்லா மைனஸா மாறுது. இவனை காலி பண்ணணும் அப்படின்னா அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு வை. அந்த குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டா இருக்கட்டும். ஏன் தொடர்ச்சி அப்படிதான் ஏன் உதட்டோடு உதட்டு கிஸ் அடிக்கிற ஒரு ஆள் தான் ஏன் வந்து இங்க மருதநாயகத்துடைய இந்த டெஸ்ட் பிலிம் ஒண்ணு எடுத்தாங்களே, இந்த மனுஷன் அப்பயும் நியூடா நிப்பாப்ல போத்து அம்மனை கட்டியா வந்து நிப்பாப்ல. இவன் இப்படியாப்பட்ட ஆள் தான், இவர் இப்படியாப்பட்ட கேரக்டர் தான், சினிமாவுக்காக இப்படிதான் இது பண்ணுவார், அவங்களாம் வேணாங்க எனக்கு வந்து அப்படின்னு. அப்போ சார் அப்போ அவர் தான் ஐடியா கொடுக்குறாரு, நற்பணி மன்றம்னு ஒன்று பண்ணார் நான். இது நல்லா இருக்கு. கமலஹாசன் தான் தென்னிந்தியாவில் முதல் முறையாக ரசிகர் மன்றம் இல்லாமல் நற்பணி மன்றம்னு கொண்டு வந்தது அவர் தான். இப்போ அதுக்கப்புறம் தான் விஜய் எல்லாம் இப்போ பண்ண எல்லாரும் அதுக்கப்புறம் தான் வந்தது. அரசியல் சூடு பறந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் கமலஹாசனை வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் டிஃபேம் பண்ணணுன்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பேர் டிஎம்கேயோட சேர்ந்தது யாருக்குமே பிடிக்கல. யாருக்குமே பிடிக்கலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அவர் அவருடைய நிலை கட்சியை காப்பாற்றணுன்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு கௌதமி அவர்கள் பிஜேபிக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் வந்துட்டு கௌதமி வந்து அவங்க கமல் சார் விட்டு பிரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என் மகளினுடைய நலனுக்காக தான் நான் பிரிகிறேன்ற மாதிரியான சில வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாங்க. அதை இப்போ நிறைய பேர் வந்து கமல் சாருக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ ஓடிட்டுருக்கு இல்லையா, அது என்ன பார்த்தீங்களா? இல்லை, ஒரு என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் கௌதமி வந்து இப்போ ஒரு சரி, நீங்கள் கமல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பின் பித்தர் அவர் அப்படி தான் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஓகே, சினிமாவில் உள்ள எல்லாரும் சரி, சில பேர் மறைஞ்சி யோகி புத்திரன் மாதிரி வெளியே வந்து நடிப்பாங்க, சில பேர் நான் இப்படி தாங்க இருப்பேன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஆழ்வார் பாசுரமும் பாடுவேன், பெரியாருடைய பேரப்பிள்ளையும் நான் தான், பிள்ளையும் நான் தான் சொன்ன ஒருத்தர் தான். கடவுள் இருக்கார், இருந்தால் நல்லாயிருக்கும், அது அவருடைய சொந்த கருத்து. அதே போல் தான் கமலை வந்து நீங்கள் உதட்டோடு உதடு 90களில் 80களோட கடைசியில் கொடுத்தப்போ பெரிய பரபரப்பை, கமலஹாசன் என்னையாது அப்படின்ட்டு இப்படி முத்தம் கொடுக்குறாரு, முத்தம் கொடுக்குறாரு. அப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. நான் கமல்ஹாசன் முடிவு பண்ணது என்னன்னா இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இது தமிழ் சினிமா ரொம்ப சர்வசாதாரணையா இது அப்படின்னு. இப்போ அது மாதிரி தானே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஒன்று, அதை விட காட்சியெலாம் வந்து எத்தையும் அட்வான்ஸாக கொண்டு வந்தவர். அதிலிருந்து தொடங்கிறது தான் கமல்ஹாசன் வந்து இவர் இப்படியாப்பட்டவர் தான். அதுக்கு என்னென்னா கமல் எந்த விதத்தையும் வந்து ஒரு வேடமோ அல்லது வந்து மறுப்போ அதை பற்றி கவலையே படலை. இங்கே வந்தது இப்போ கமலஹாசன் அப்படி அப்படின்னு வெளியே இருக்கிறவங்களுக்கும் அப்போல்லாம் நான் ஒரு வெறும் பத்திரிகை செய்தி, இதை மட்டும் படித்து அந்த மாதிரி ஒரு பிம்பத்துக்குள்ளே வந்திருக்காங்க. ஒரு ரைட்டு பல கிசு கிசுகள்லாம் வந்தது. அப்புறம் கூட நிறைய ஒரு கமல் கூட நாயகன் படத்தில் மகளாக நடித்த கார்த்திகா கூட ஒரு மும்பையிலிருந்து வர ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு பேட்டி கூட ஓப்பனாக சில வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அது கூட வைரலாச்சு. ஏதோ நான் எனக்கு கொஞ்சம் என்னை வந்து இது பண்ணார் சீன்னார், நான் ஒத்துக்கலைன்னொன்னே என்னை அரைகிற ஒரு காட்சியில் நிஜமாக அரைஞ்சு என்னுடைய உதட்டிலேருந்து ரத்தம் வந்தது. அதை கமல் சார் பற்றி அவங்க சொல்கிறாங்களோ ஒரு பத்திரிகையில் அப்போ டேரிங்காகவே கொடுத்து அது இதுவாச்சு. அதுக்கு ஒன்றும் மறுப்பும் சொல்லலை. இப்போ நான் அப்படியே கௌதமி விவகாரத்துக்குள்ளே வரும். கௌதமி வந்து தென்னிந்திய படங்கள் இந்திய படங்கள் கூட எடுத்துரும், எத்தனை படங்கள் நடித்தாச்சு. சினிமா இண்டஸ்ட்ரி என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சாதாரண ஒருத்தரே வந்து ஒரு ஆண் மகன் எங்கேருந்து அவனுடைய பார்வையை நம்ம முன்னாடி செலுத்துகிறான்னு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சினிமாவில் எல்லாம் ஊர்னவங்க தவறாக சொல்ல, நான் வந்து சினிமா மாதிரி ஒரு பாதுகாப்பான இடமும் கிடையாது, ஒரு மோசமான இடமும் கிடையாது, ரெண்டுமே உண்டு. அப்படி இருக்கும்போது கமலஹாசனை பற்றி உங்களுக்கு தெரியாமலா இருக்கும், உங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. அதே கௌதமி தான் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க,
நான் வந்து மார்பக புற்றுநோயில் இருந்தப்போ அதிகப்படியான மன அழுத்தத்தில் இருந்த பொழுது எனக்கு ஒரு துணையாக நின்றவர் வந்து கமலஹாசன். இங்கே ஏறக்குறைய வந்து ஒரு தாலி கட்டாத மனைவி மாதிரி தான். அது பண்ண அதை பற்றி விமர்சனங்களை பற்றி கவலையப்படலையே. அப்படி நினச்சிருந்தா ஒரு ரகசியமாக குடும்பம் நடத்தியிருக்கலாமே. ஏன் எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகிற இதெல்லாம் வந்தது எல்லா பத்திரிகைகளையும் எழுதுனாங்க, எழுதி போங்கன்னாங்க. கமலஹாசன் ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்காங்களே சார், ரகசியமாக குடும்பம் ஒரு பெரிய விஷயமே இல்லாத மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே இருக்காங்க. இன்றைக்கி வந்து லிவிங் டுகெதர் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாயிடுச்சு. அது அப்போவே துவங்கிட்டார் அவர், அப்போவே வந்து இதுவாகிடுச்சு. வந்து ஏங்க சிம்ரனுடைய சம்பளத்தை அவர் தான் வாங்குறாரு, அவருக்கு ஏகப்பட்ட கடன் ஆகிடுச்சு, சிம்ரன் தான் வந்து அவருக்கு சோறு போட்டுதுன்னு ரேஞ்செல்லாம் பத்திரிகையில் எழுதினாங்க. அதில் மட்டும்தான் கொஞ்சம் கோபமாகி ஏன் என் வீட்டு ஜன்னல் வந்து எட்டி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னது அதுதான். இதெல்லாம் தெரியாத கௌதமி இப்போ வந்து ஒரு அந்த ஒரு வார்த்தை விடுறதுக்கான இதை கமலஹாசன் சிட்டிக்கு போட்டால் எத்தனை பேர் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கும் ஒரு கிரேஸ் இருக்குது சார். ஒரே ஒரு இது, நீங்கள் இப்போ இருக்கான் இல்லையான்னு தெரில, ஒரு 90களெலாம் வந்து பார்த்திங்கன்னா உப்மா கம்பெனிகள்னு இருக்கும், சினிமா கம்பெனி. உப்மா கம்பெனி ஒன்று என்ன உப்மா கம்பெனினா, ஒரு 10 ரூமில் ஒரு 5-6 போஸ்டர் ஒட்டிட்டு இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம்னு போட்டு அதில் ஒரு 2 பேர் ஒட்டு ஒரு 4-5 ஸ்டில்லு வந்து யாராவது கூட செலிப்ரிட்டிகளை எடுத்து தான் வச்சுக்கின்னு நாங்கள் 100 ப்ரொடக்ஷனில் படம் பண்ண போகிறோம்னு சொல்லி இதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. வாய்ப்பு கேட்டு வரவங்கிட்டோம் பெண்ணாக இருந்தால் வேறு மாதிரி, ஆணாக இருந்தால் பண ரீதியாகும். அப்புறம் ஒவ்வொரு கட்டத்தில் தெளிவாகிடுச்சு. இன்றைக்கி வந்து இப்படி இவ்வளோ சினிமாவில் நடக்கும்பொழுது கமலஹாசன் இப்படியாப்பட்டவர் தான் அப்படின்னு வந்து பெரும்பான்மையாக வந்த பிறகு கௌதமிக்கு அது என்ன தெரியாமல் இருந்திருக்குது. இவ்வளோ காலம் கூட இருந்துட்டீங்க நீங்கள், கணவன் மனைவி மாதிரி வந்துட்டீங்க, வரும்பொழுது ஒரு சொட்டு வைக்கிறீங்க நீங்கள் என்னுடைய மகளுடைய பாதுகாப்புக்கு தான் அப்படின்னு. அது எவ்வளோ பேர் ஒரு தாய் வந்து சொல்லலாமா? சரியான விஷயமா அது வந்து என்னென்னா, ஒட்டு மொத்தமாக டேமேஜ் பண்ணணும் கமலஹாசன் வந்து. அது கூட வந்து நான் கமலஹாசனுடைய பெரிய பலமே என்னென்னா, அதிகபட்சமாக நீங்கள் ரொம்ப ஓவராக போனீங்கன்னா தான் அவருடைய அந்த எதிர்குரல் வேறு மாதிரியாக இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொடுக்குற மாதிரி இருக்கும். மீதி இதெல்லாம் ஐ டோன்ட் கேர், நீ எவனாலும் பண்ணிக்கியா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, என் வேலையை நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு. நீங்கள் இந்த கட்சியை கூட நீங்கள் எடுத்துங்களேன், எங்கள் டிவி போட்டு ஒருத்தர் உடைச்சாரு, அப்புறம் டார்ச் லைட் எடுத்த மாதிரி உதயசூரியன் பக்கத்தில் வந்து அடமானம் வச்சுட்டாரு. சரி, அவருடைய கருத்து அவருக்கு ஒரு தொண்டரில் இருக்காங்க, நீங்கள் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர்கள் கொடுப்பாங்க. சரி, சட்டமன்ற எலெக்ஷன் வருது அப்படின்னு வந்து மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு 3 திமுக கொடுக்கலாம், மறுபடியும் கட்சியை காப்பாற்றிடுறாரு அப்படின்னு. இப்படியே ஒரு சூழ்நிலைக்கு வந்தப்போ நீங்கள் எதிரணியில் இருக்கும்பொழுது அந்த மாதிரி வார்த்தை என்னுடைய மகளுடைய பாதுகாப்புக்கு வந்தபொழுது தொடர்ச்சி அதை பற்றிலாம் வந்து எழுதலாம் ஆரம்பித்தாங்க, பேசலாம் ஆரம்பித்தாங்க. பொதுவாக வந்து இந்திய கலாச்சாரம், அது வந்து தென்னிந்திய அவருடைய இது என்னென்னா, ஒரு தாய் எந்த இடத்துலையும் தன்னுடைய மகளை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. இன்னொரு விஷயம்னா, கமலஹாசன் ஒன்றும் வந்து ஒரு ஃபீல்ட் அவுட் ஆன ஒரு நடிகரோ அல்லது வந்து அவர் போய் ஒவ்வொரு தடவைதான் போய் வந்து கெஞ்சி கெஞ்சி அது பொம்பளைக்கிட்ட பின்னாடி போயிட்டுருக்க மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. இங்கே சொடக்கு போட்டால் வந்துடுவாங்க. உதாரணம் சொல்லணும்னா, அரந்தி நாராயணன்லாம் யாரோ ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார், எம்ஜிஆர் மீது இருந்த கிரேஸ் எப்படி அது எப்படி ஆச்சுங்களாம் தெரியுங்களா? எம்ஜிஆர் மீது தவறான விஷயம் கிடையாது. ஒரு ஒரு கதாநாயகனை ஒரு 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 திரையில் பார்க்குற அந்த பிம்பம் இருக்கு இல்லைங்களா, ஒரு இடத்துல ஒரு பெண்மணி போஸ்டர் போட்டு அது மேலே படுத்துப்பாங்க. இது என்னென்னா தவறான ஒரு விஷயம் கிடையாது. அந்த கவர்ச்சி இருக்கு இல்லைங்களா, சினிமா கவர்ச்சி, இனக்கவர்ச்சி, ஒரு கதாநாயகனுக்கான கவர்ச்சி, ஒரு சகப்பாக இருக்கிறான் ஆள் வந்து ஃபைட் பண்ணுறான், நம்மளால் முடியாதது, உன் மேலே ஒரு கிரேஸு, ஒரு ஆண்மகன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி இருந்த ஒரு ஒரு காலகட்டம் தான் சினிமாவுக்கான அந்த கிரேஸை தான் வந்து கமலஹாசன் இன்றைக்கும் கிரேஸ் போகலையே வந்து. இன்றைக்கும் வந்து பிக் பாஸில் வந்து இன்னும் கொண்டாடுறாங்களே வந்து, போகிறாங்களே வந்து. நீங்கள் ஏன் இப்படியான ஒரு சில்லித்தனமான ஒரு பழியை வந்து அவர் மேலே போட வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு யார் பின்னணியில் அழுத்தம் கொடுக்குறாங்க? நியாயமான கேள்வி சார். இப்போ இப்போ இந்த யார் பின்னணியில் அழுத்தம் கொடுக்குறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கல்ல, இப்போது கமல் மேலே இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிற இதே ஒரு கட்சியோ இல்லை வாட் எவர் இட் இஸ் இவங்க தான் ஒரு கட்டத்தில் வந்துட்டு, இப்போ வைரமுத்து வந்துட்டு தனிப்பட்ட முறையில் அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவரும் அந்த டைமில் வந்துட்டு ஆண்டாளை பற்றி தப்பாக பேசுகிறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சர்ச்சையில் மாட்டுறாரு. இப்போ கமல் சாரை பற்றி, இப்போ இது பழைய கதை, ஆனால் திரும்பவும் வந்துட்டு இப்போ கௌதமி அவர்கள் வந்துட்டு பிஜேபிக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்போது இந்த விஷயத்தை திருப்பி கிளறதுங்கிறது வந்துட்டு, இப்போ பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி, அந்த ஒரு கட்சி ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆனாலே இப்படிப்பட்ட விஷயங்களில் டார்கெட் செய்யப்படுவார்கள் என்ற மாதிரியான அறிகுறி அது? இல்லை, அறிகுறிக்கு மீறி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் எடுபடும், அப்போ வந்து நம்புவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க.
எப்போ முடிஞ்சு உங்களுக்கு என்ன இப்போ என்னன்றா, நீங்கள் என்ன ஆதாரம் இருக்குதுன்னு பொதுவான ஒரு இது எதை வச்சு சொல்கிறேன்னு. அப்போ இவ்வளோ காலம் இருந்திய என்ன காரணம், உங்களுக்கு அவங்களுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்ற போது ஒரு பழி தூக்கி போட்டு வரீங்களா உள்ளே? இந்த மாதிரியான கேள்விகள் பொதுவானவர்கள் கேட்குறது தான். சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ இந்த ஆயுதத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு தான் அது நெகட்டிவான ஒரு விஷயமாக மாறும். சார் ஒரே ஒரு உதாரணம் வந்து, நீங்கள் விருதுநகரில் அது ஒரு நட்சத்திர தொகுதி, ராதிகா சரத்குமாரை விஜய் பிரபாகரனுக்கு எதிராக இறக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் மாணிக்க தாகூர் இருக்கார் காங்கிரஸில். ஆனால் விஜய் பிரபாகரனுடைய வயசு ஒரு 32 வயசு. ஒரு சும்மா ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டால் என்ன வேணாலும் பேசலாம் தெரியுங்களா, என்ன வேணாலும் பேசலாம் வந்து. ஆனால் ரொம்ப நாகரிகமாக நான் இதெல்லாம் பேசலை. நான் தேமுதிகவுடைய அபிமானியோ தொண்டரோ அல்லது நிர்வாகியோ கிடையாது. ஒரு பொதுவான ஒரு விஷயம், விஜயகாந்தை எப்படி பார்த்தோமோ அப்படி தான். ஆரம்ப காட்ட கால விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தப்போ எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் வந்து விஜய் பிரபாகரன். ஒரு இடத்துல கூட ராதிகா சரத்குமார் ஒரு இதாக கூட பேசலை. எங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து பார்க்குறேன், அவங்கள இதுவாக பார்க்குறேன், எங்கள் அப்பாவோடய வெற்றிக்கு அவங்களாம் காரணமாக இருந்தாங்க, அவங்கள நான் விமர்சனம் பண்ண விரும்பலை, நான் விருதுநகர்க்காரன், இந்த ஊரோட மண்ணில் சேர்ந்தவன். ஒரு இடத்துல பேசுகிறாப்புல, இந்த ஊரில் பரோட்டா சூப்பராக இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இங்கே நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டிங்கன்னா அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் எனக்கு ஒவ்வொரு வேலை கஞ்சி ஊற்ற மாட்டிங்களான்னு கேட்குறாப்பு. இன்னும் அது நீங்கள் அரசியல் ட்ரெண்டோ ஏதோ ஒன்று. ராஜேந்திர பாலாஜி மைக்கை பிடிக்கிறாப்புல, ஏங்க விஜய பிரபாகரன் சுத்த சைவங்க சொக்க தங்கம் அப்படின்றாப்புல. என்னென்னா நடிகர் வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து என்னென்ன தப்பு பண்ணுறான்னு எனக்கு தெரியன்றாரு. இந்த ராஜேந்திர பாலாஜி உள்ளே வந்தாலும் கண்டென்ட்டு ரெடி அப்படின்ற அர்த்தம். என்னென்ன தப்பு பண்ணான்னு எனக்கு தெரியும், சுத்த சைவம் தங்கமான பையன். ஆல்மோஸ்ட் வந்து இந்த பொண்ணு பார்க்க போகிற இடத்துல மாப்பிள்ளையை பற்றி பெருமையாக பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இல்லை உங்களுக்கு ஒரு ராஜேந்திர பாலாஜி மாதிரியான ஒரு சீனியர்கள் வந்து தனக்கு சீட்டு கொடுக்கல, தனக்கு வேண்டப்பட்டவர்கள் சீனியர்கள் கொடுக்கல, கூட்டணி கட்சிக்கு இந்த இடத்த ஒதுக்கிட்டாங்க, ஒரு சின்ன பையனை வந்து உங்கள் நிற்க வச்சுக்கிறாங்கன்னு பிரச்சாரத்து கூட வரமாட்டாங்க நினச்சிருந்தா. வந்து இறங்கி வெற்றி தான் முக்கியம், நல்ல பையன், சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு அவர் டீ ஆத்துறாரு, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்கன்னு குடிச்சிட்டு ரொம்ப பிரமாதமாக டீ போட்டிருக்கீங்கன்னு இவர் வந்து சொல்கிறது. இந்த இடத்துல என்னென்னா ராதிகா சரத்குமார் ஒரு இடத்துல பேசுகிறாங்க வந்து, என்னென்னா அவருக்கு என்ன தெரியும், சின்ன பையன், அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கிறது அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு இடத்துல கூட பேசலை. இதுதான் பலம் வந்து. நீங்கள் எந்த நேரத்தில் வந்து கமல் மீது ஒரு அஸ்திரத்தை வந்து பயன்படுத்துகிறீங்க, என் மகளுடைய பாதுகாப்புன்னு அதை நடந்து முடிஞ்ச கதைங்க வந்து. இந்த இடத்துல நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, அது ஃபுல்லாக மைனஸாக மாறுது. இந்த பிரச்சாரத்தை இப்படி கையெடுப்பது கௌதமிக்கு சரியான ஒரு விஷயமே கிடையாது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு ராதா ரவி அவர்கள் கூட ஒரு கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணும்போது அங்கேயும் வந்துட்டு இதே தான், இதே புகாரை அவர் வேற விதமாக வச்சிருப்பாரு. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களை சார்ந்த பெண்களை கவனிக்கல, நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல, நான் கொஞ்சம் நாகரீகமாக பேசுகிறேன், அவர் எப்படி பேசுகிறோன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு. இப்போ எங்கள் அப்பாவை வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் அப்படியெல்லாம் கிடையாது, அவர் வந்துட்டு எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுத்தாரு இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துட்டு ராதா ரவி அவர்கள் பயன்படுத்தி அங்கேயும் கமல் சாரை வந்துட்டு இதே விஷயத்தை வச்சு தான் அடிப்பாங்க. இது எந்த மாதிரியான யுக்தி சார் தானே? இது வந்து தவறான யுக்தி. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நபரை வந்து ஈஸியாக அவங்களுடைய இமேஜை காலி பண்ணுறதுக்கு எடுக்கிற முதல் இது வந்துன்னா அவனுடைய தனி மனித ஒழுக்கம். அந்த தனி மனித ஒழுக்கத்தில் வந்து அந்த பாலியல் சம்பவத்தை உள்ளே சேர்க்கறது. இது வந்து இது இப்போ நீங்கள் என்ன தான் நம்ம இதான் புராணத்தில் வந்து ராமன் எவ்வளோ தான் இதுவாக இருந்தாலும் அவன் சீதை மேலே சந்தேகப்பட்டான்ற ஒரு விஷயம் இன்றைக்கும் புறையோடி போய் தானே இருக்குது அது. அப்படின்ற ஒரு கல்ச்சரில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படின்பொழுது இவனை காலி பண்ணோம் அப்படின்னா அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வை, அந்த குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டாக இருக்கட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி ராதாரவி பல மேடைகளில் அவர் வந்து நண்பனாக இருக்கலாம் வந்து, ஏன்னா இவருடைய தெரு வந்து எல்டாம்ஸ் ரோடு, அவருடைய வீடு இங்கே, இவர் அதான் இது அந்த நமது நாட்டுமுத்து நாயகன் தெருவில் இவர் வீடு இருக்குது. அவர் அவரே கூட சொல்லுவார் வந்து, நான் ஒரு புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கினேன், ஒன்று கமலஹாசன் வந்து டே ரவி ரவி ஒரு ரவுண்டு ஓட்டி தரண்டா ஓட்டிட்டு வாடா அப்படின்னு கொடுத்தேன் நான் அப்படின்னு சொல்லுவார். அது அவங்களுக்குள்ள நட்பாக இருந்தாலும் அதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாகரிகம் மட்டும் அவள் ஒரு பொம்பளை வேலை ஒரு ஆம்பளை வேலை அது இதுன்னு பேசும்பொழுது இந்த இடத்துல அவர் தான் வந்து கிராஃப் வந்து குறையிறார். அது பண்ணவே கூடாது. என்னென்னா நீங்கள் வந்து நான் தான் பெரிய உத்தம, நான் தான் இதுவானாலும் நான் வந்து பெரிய ஒழுக்க சீலன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை ஒரு விஷயத்தில் மாற்றுறார் அப்படின்போது நீங்கள் பண்ணும்பொழுது அது மக்களுக்கு இதுவாகும். ஏன் தொடர்ச்சி அப்படி தான் ஏன் உதட்டோடு உதட்டு கிஸ் அடிக்கிற ஒரு ஆள் தான் ஏன் வந்து. நீங்கள் மருதநாயகத்துடைய இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஒரு டெஸ்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தாங்களே, அது மனுஷன் அப்பயும் நியூடாக நிற்பாப்பில். இன்றைக்கி நம்ம வந்து நியூடு காட்சி நீங்கள் வந்து ஆடுஜீவது சொல்லிட்டு இருக்கோம். அந்த ட்ரெய்லர்லேயே அந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோலேயே அந்த காலகட்டங்களில் ஃபிலிம்லேயே எடுத்தது அப்படியா ஓத்து அம்மனை கட்டியாக வந்து நிற்பாப்பில்.
இவன் இப்படியாப்பட்ட ஆள் தான், இவர் இப்படியாப்பட்ட கேரக்டர் தான், சினிமாவுக்காக இப்படி தான் இது பண்ணுவார் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நீங்கள் திரும்ப 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 இந்த விஷயத்தை சொல்லும்பொழுது நம் மக்கள் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது சரியான ஒரு ஆயுதமே கிடையவே கிடையாது. அது கமலஹாசன் மீது அது போகும்போது இவர் டிஎம்கேக்கு வந்துட்டாருங்க, இதனால் காண்டாகி போய் இவங்க இதை இதை கையில் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் பேசத்தோம். நிச்சயமாக சார். ஆனால் குறிப்பாக கமல் சார் மேலேயே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுற இடத்துலையும் சரி, நிறைய அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூட அவர் பேசுறது வந்துட்டு கொஞ்சம் இடக்கு மடக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் காலமாக குறிப்பாக வந்துட்டு டிஎம்கேயோட வந்துட்டு தொடர்பு வச்சதுக்கு அப்புறமே அவர் பேசுகிறதே வந்துட்டு இந்த முழு நேர அரசியல்வாதிங்கிறது யாருமே இல்லை இப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறாருன்னு போது அப்போ நம்மளாம் யாரும் நம்மளே குழப்பி விட்டுறாரு. அவர் என்னன்னா அந்த கிரேசி மோகன் ட்ரிப்பில் இருந்தவர் வந்து அந்த ஜோக்கெலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து. அது என்னென்னா என்ன ஏன் நிற்கல நிற்கலன்றாங்க தான் நின்றுட்டேனே அப்படின்ற இதெல்லாம் வந்து அவருடைய படத்துக்கு அவருடைய எழுதுகிற ஸ்கிரிப்டுக்கு ரைட்டு. இப்போ பொது மேடையில் இதெல்லாம் வந்து இவங்க நம்ம பசங்களாம் இப்போ இருக்கிறவங்களாம் பூமர் அங்கிள் கிரிஞ்சு பண்ணுறியான்னு காலி பண்ணிவிடுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் 80 காலகட்டங்களில் இருந்து வந்து ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவன் வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாகவே கமலஹாசன் வந்து எனக்கு தெரிஞ்சு தென்னிந்திய சினிமாவில் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரே நபர் கமலஹாசன் தாங்க. அது பாதி புரியாது, அது வேறு விஷயம். ஆனால் பதில் வந்தது இல்லை. அது மாதிரி தான் சமீபத்து பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அதன் அரசியல்வாதிக்கான ஒரு பேச்சுன்னு ஒன்று இருக்குதுங்களே அது வந்து பெரிய விஷயம். அது ஒரு கட்டத்தில் விஜயகாந்துக்கும் வராமல் போச்சு, பேசினார், அதுக்கப்புறம் கோபமாக மாறினார். அது அப்புறம் வந்து ஒரு ஜோடனையோடு பேசுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பேச்சில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து ஒரு ஆடியன்ஸ் ஒரு அங்கே நிற்கிறவனை வந்து தன் பக்கம் இழுக்கிறது கமலுக்கு வாய்க்கல. ஏன்னா அவர் வந்து ஒரு சினிமா கலைஞர், ஒரு திரைப்பட இயக்குனர், அதுதான் அங்கே வந்து அரசியலுக்கான அந்த பிரச்சார வேனில் அவரது எடுபடலை. ஆனால் தான் பத்திரிகையாளர் முன்னாடி வந்தவொடனே அந்த கேள்விக்கெல்லாம் இது பண்ண சொல்லாமல் இடக்கு முடக்காக பேசுறது, ஆனால் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறாப்புல. நான் நல்லா ஞாபகம் இருக்குது, விரும்பாண்டி படத்துக்கு இங்கேருந்து பத்திரிகையாளர்களை மதுரைக்கு கூட்டு போனாங்க ட்ரெயினில், கூட்டு போயிட்டு இதுனா அங்கே மதுரையில் வெயிட் இப்போயாவது ரொம்ப சர்வசாதாரமாக எல்லா ஊருக்கும் போயிட்டு வராரு. அப்போ கமலஹாசன்லாம் எப்போ வருவாங்க, அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய விஷயம் தானே. நம்ம இங்கே இருக்கிற சினிமா ரிப்போர்ட்டர்கள் நம்ம நிருபர்கள் நினச்சா போய் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன்லேயும் மீட் பண்ணி பேசியெல்லாம் அவருடைய ஸ்பீச்சை கேட்கலாம். வெயிட் பண்ண பாண்டியன் ஹோட்டலில் தான் ப்ரெஸ் மீட்டு, சர்ற மாதிரியாக கேள்வி கேட்குறாங்க. அது இதுன்னு நான் வந்தது விரும்பாண்டி ஆடியோ லான்ச்சுக்காக. ஆனால் நீங்கள் தெரியுது கேட்குறது கமலஹாசன் எப்போது அவர் ஏதோ ஒரு படம் சொல்லி மதுரைக்கு வந்தார் பொழுது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கிறேனான்ட்டு இவனை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன கேள்வி கேளுங்க, ஆனால் அந்த கேள்வி குறைந்தபட்சமாவது ஒரு நாகரிக கேள்வியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டு இருந்தார். அதுலேருந்து ஒரு பத்திரிகையாளரே கேட்டார், அண்ணா நீ அண்ணன் சொன்னார், அண்ணன் நீங்கள் சொல்கிறதுல பாதி புரியலன்னு புரிஞ்சவங்களுக்கு புரியும் அப்படின்னு விரும்பாண்டி டைம்லேயே புரிஞ்சவங்களுக்கு புரியும், நீங்கள் அதை ஒளிபரப்புங்க அப்படின்னார் வந்து. அதுதான் கமலஹாசன் வந்து அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு திரைக்கலைஞர்னா திரைக்கலைஞராக தான் மட்டும் பார்ப்பாங்க, வந்து ஒரு நடிகர்னா நடிகர் இருப்பாங்க. நீங்கள் பொது அரசியல் மேடை அரசியல் பிரச்சார வேணுக்குள்ளெலாம் வரும்பொழுது அந்த பேச்சு வேறு மாதிரி இருக்கணும். ஒரு விஷயத்தை போல்டாக சொல்லணும், வந்து மழுப்பக்கூடாது. இவருடைய ஸ்பீச்சில் நிறைய மழுப்பலானது ஒரு போல்டாகவே அடிக்க மாட்டேன்றார் பார்த்தீங்கன்னா. ஒரு சம்பவத்தை எடுத்து பேசணும் வந்து. எனக்கு தெரிஞ்சு அதில் சூப்பரான ஒருத்தர் என்ன எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில். எனக்கு எஸ் எஸ் சுந்தரன் ரொம்ப பிடிக்கும். அந்த காலகட்டங்களில் வந்து எதிர்கட்சியில் என்னென்னலாம் பண்ணாங்களோ அப்போலாம் என்ன பண்ணுவார், அதை அதை அந்த சம்பவங்களை வந்து பத்திரிகையில் வந்தது அல்லது இதுவே வந்து பெரிய பெரிய ஃபோட்டோவை ரெடி பண்ணின்னு மேடையில் வந்து காம்பார் வந்து, இது நடந்தது பார்த்தீங்களா, இது இது இப்போ நடந்தது பார்த்தீங்களான்னு. அந்த காலகட்டங்களில் வந்து அது பெரிய ரீச் ஆச்சு. அது அதிமுகவில் இருக்கும்பொழுது பெரிய ரீச் ஆகி அந்த அம்மா மறைந்த ஜெயலலிதா அம்மாவே பாராட்டிலாம் இருக்காங்க வந்து கூப்பிட்டு, எப்படிங்க அந்த யுக்தி உங்களுக்கு வந்தது அப்படின்னு. அது ஒரு டேலண்ட்டு. இது நீங்கள் வழக்கமான அரசியல்வாதி மாதிரி பேசும்பொழுது அவன் வந்து நின்று பார்க்குறான்னா இங்கே வந்து பார்க்குறது கமலஹாசனே தான். நீங்கள் வேறு மாதிரி இப்போ கார்த்திக் போய் பண்ணுறாப்புல பார்த்தீங்களா பிரச்சாரம் அதிமுக ஆதரவா நவரச நாயகன் என்ன பண்ணுறாங்க, அவர் ஃபியூச்சர்லாம் கேட்கல, தலைவா அந்த பாட்டை பாடுங்க, எது வெத்தலை போட்டு சோக்கில், அவர் கடைசியில் வெத்தலை போட்டு சோக்கில் நான் குப்புன்னு குத்தின மூக்கில் அப்படின்னு பாடி பிரச்சாரம் அவன் மீதியெல்லாம் கேட்க விரும்பல. இன்னைக்கு வெத்தலை போட்ட சோக்கில் பாடு, இன்னும் ஏரியா என் ஏரியாவுக்கு வந்துட்டு இல்லை வெத்தலை போட்ட சோக்கில் பாடு பாடி முடிச்சு கடைசியில் அவரே எந்த கட்சிக்கு ஆதரவு கேட்டோம் மறந்துடுவார். அவருக்கே தெரியாது, சரி கூப்பிட்டாக்க வந்திருக்கு கை செலவுக்கு காசு இல்லை அதனால வந்தாச்சுன்னு வந்தாச்சு. இதுதான் சார் பிரச்சனை வந்து. இதில் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் கூட சொல்லிக்கலாம், ஒரு 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 திரைக்கலைஞரை வந்து ரியல் ஹீரோவாக பார்த்தது அந்த காலகட்டம் தான். இப்போ எல்லாம் வந்து ஈஸியாகி போச்சு, கேமரா அதை வந்துருச்சு. ஒரு வில்லன் நடிகர் வந்து அப்போ வந்து பத்திரிகை பேட்டி தான் தெரியும், அது வில்லன் நடிகர்னு நிஜத்தில் வில்லன் நம்மன காலம் உண்டு. இன்றைக்கி முன்னாடி வந்து பேச ஆரம்பிச்சுட்டு யார் இதுன்னு தெரிய ஆரம்பிச்சது, தெரிய ஆரம்பித்தாலும் மக்கள் தெளிவாகிட்டான். கிரேஸுக்கு ஒன்றா வராங்களே கண்டி,
இதெல்லாம் ஓட்டாக மாறாது. அதே சமயம் இந்த பேச்செல்லாம் எடுபடவே எடுப்பது. நீங்கள் புத்தகத்தை படிங்க, அப்புறம் இந்த கார்ல் மார்க்ஸ் தத்துவத்தை நான் சொல்கிறேன், நான் பாமரங்க, நான் சாதாரண ஆள், நான் வந்து பார்க்குறேன். நான் நீங்கள் வந்தீங்களா அண்ணாத்தாடுறார் ஒத்து, அது ஒரு சாங் பாடுங்க, நாங்கள் ரசிக்கிறோம். இதுதான் அவன் கேட்குறான், அது இங்கே தான். இதனால்தான் வந்து நீங்கள் சொல்கிறது அந்த பிரச்சாரம் எடுபடாமல் போகுது, எடக்கு முடக்கான கேள்வியாக வந்து வருது. அது அதுதான், அது கமலஹாசனுக்கே தெரியும், உண்மைதான். ஆமாம், அவருக்கே தெரியும், அவரும் பெரிய புத்திசாலி சார். ஆனால் ஒன்றே ஒன்று தான், இப்போ வந்துட்டு இப்பேற்பட்ட ஒரு கலைஞன் அரசியலுக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகளை வந்துட்டு எதிர்த்து வந்த ஒரு மனிதர் வந்துட்டு கட்சிக்காகவும் அரசியலுக்காகவும் ஓட்டுக்காகவும் வந்துட்டு போய் ஒரு கட்சியோட திருப்பி சேர்றாரு, குறிப்பாக டிஎம்கேயோட சேர்றாருன்னு அவரோட ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க இல்லையா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இருக்கும். வந்து ஒரு ரசிகர் மன்றம் வேண்டாம் என்று ஒரு 80களில் 88களில் சொன்ன ஒருத்தர் வந்து, அப்போ தங்கவேல் இப்போ இருக்காரான்னு தெரியல, அவர் அவர் பழையாள், அவர் போய் அவர் அழுத்தம் கொடுக்குறாரு, சார் அதெல்லாம் வேணும் சார்னு. எனக்கு அடிக்கடி சொல்லுவார் பார்த்தீங்களா, விசில் வைச்சா குஞ்சிகள் அப்படின்னு வரும், அவங்களாம் வேணாங்க எனக்கு வந்து அப்படின்னு. அப்போ சார் அப்போ அவர் தான் ஐடியா கொடுக்குறாரு, நற்பணி மன்றம்னு ஒன்று பண்ணார் நான். இது நல்லாயிருக்கு. கமலஹாசன் தான் தென்னிந்தியாவில் முதல் முறையாக ரசிகர் மன்றம் இல்லாமல் நற்பணி மன்றம்னு கொண்டு வந்தது அவர் தான். இப்போ அதுக்கப்புறம் தான் விஜயெல்லாம் இப்போ பண்ணுறோம், எல்லாரும் அதுக்கப்புறம் தான் வந்தது. என்னுடைய இது வந்து வெறும் திரைக்கு முன்னால் என்னுடைய ரசிகர்கள் வந்து டான்ஸ் ஆடிட்டு பேப்பரை கிழிச்சு போட்டு கற்பூரத்தை எடுத்து காட்டு போகிறவங்க கிடையாது. நற்பணிகள் செய்வார்கள், எங்கே ரத்த தானம் வேணுமோ அங்கே செய்வாங்க, வந்து எங்கே மருத்துவ சிகிச்சைக்கு என்ன வேணுமோ அதை செய்வாங்க, எங்கே குப்பல்லமோ அழுவாங்க அப்படின்னு சொன்னது தான். அவர் எந்த இடத்துல ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் கோபமாயிட்டாங்கன்னா, அபூர்வ சகோதரர் படத்தினுடைய சக்ஸஸ் 100வது நாள் விழாவோ வெள்ளி விழாவோ வள்ளுவர் கோட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்குது. வள்ளுவர் கோட்டத்தில் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி கலந்துக்கு போகிறார். முதல்வர் அப்போ வள்ளுவர் கோட்டை இப்போ பெரிய பெரிய சௌரியர் இருக்கு இல்லைங்களா, அப்போ 4.5 அடி தான் இருக்கும். அது அப்போ வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் ஊர்லேருந்து வந்து, அதுவும் இப்போ நெருக்கடியான ஏரியா தான். நீங்கள் வள்ளுவர் கோட்டம் அந்த ரோடு வந்து திருமலைப்பள்ளி ரோட்லேருந்து வரும்போது, ஆற்காடு ரோட்லேருந்து வந்து, அந்த 3 இடம் கூடுற இடம் இன்றைக்கும் வந்து, அப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள். வந்தாச்சு இந்த லேக் ஏரியாலாம் வேணும், பஸ்ஸையும் நிறுத்தியாச்சு. சரி ஏற்பாடு எப்படி இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வர போகிறேன் அப்படின்னு ஒரு 4 மணிக்கு கமலஹாசன் வந்து ரசிகர் மன்ற அந்த அப்போது இருந்த அந்த நற்பணி மன்ற தலைவர், சார் போகாதீங்க, போனீங்கன்னா கூட்டம் இது வரணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு முதல்வர் வராரு, அதெல்லாம் சிறப்பாக இருக்குது சார், நீங்கள் யாரையாவது அனுப்பிச்சு கூட பாருங்கன்னொன்னே சொல்லாமல் போயிட்டார். போயிட்டோன்னே ஒட்டுமொத்த கூட்டமாக அந்த செவரை இடிச்சுக்கிட்டு கமலஹாசன் பார்க்க வந்து, அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் ஒன்றா சொந்தால் அப்போ பெரிய தடி அடி ஒன்று நடந்தது, அடி அடின்னு விரட்டி அடித்தாங்க. அவர் ஒரு சின்ன ஒரு அதுக்கு ஒரு எதிர்ப்போ அறிவிப்போ ஒரு வருத்தமோ அவர் தெரிவிக்கலை. அப்போயே பாதி ரசிகர்கள் வந்து காண்டாயிட்டார். இது ஒரு பெரிய விஷயம். ரசிகர்களை நீங்கள் வந்து அவங்க என்ன தான் வந்து உங்களுடைய ரசிகர்கள் அறிவாளியாக இருக்கணும், படித்தவர்களாக இருக்கணும், அவங்க வந்து இன்றைய நவீன இலக்கியத்தை படிக்கணும்னு நீங்கள் விரும்பினா கூட எல்லா ரசிகரும் இருந்துட முடியாது இல்லை, அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான். அதனால் ரசிகர்களை கொஞ்சம் தக்க வைக்கிறதுல அவர் கொஞ்சம் சூட போகிற ஒருத்தர். ரொம்ப நன்றி சார், நேரத்தில் இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.